ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ப்ரான் 65 எப்படி ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது ப்ரான் 65 செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிரும், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இதோட ஒரு சின்ன சைஸ் லெமன்லேருந்து பாதி லெமனோட சாரை மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமான லெமன் சேர்த்துடக்கூடாது, புளிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சார் சேர்த்தா போதும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, தயிர்லேயே மிக்ஸ் ஆகிடும். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க, நல்லா திக்கான தயிராக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 300 கிராம் அளவுக்கு ராலை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணிலாம் சுத்தமாக இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துக்கணும். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா மசாலா எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்குறதுனால சேர்த்து ஃப்ரை பண்ணும் போது நல்ல வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 20-30 நிமிஷம் போல் நல்லா இந்த மசாலாவில் இறால் ஊறி இருக்கணும். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரே ஒரு முட்டையை பீட் பண்ணிவிட்டு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக இறால் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு முட்டை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போது ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கூட சோளமாவும் மைதாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கணும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகணோன்னு இறால் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணோன்னு மசாலா தடவி வச்சுருந்த இறாலை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டுறக்கூடாது, இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க, சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கக்கூடாது. சிம்மில் வச்சு பொரிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகி ரொம்ப நேரம் பொரியும், அப்புறம் ஹார்ட் ஆகிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப நேரம் பொரிச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொன்று சைடு பெரட்டி விட்டு பொரிச்சுக்கணும். குறைஞ்சது 3-4 நிமிஷத்துக்குள்ளே தான் பொரிச்சு எடுக்கணும், ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது. ஒரு சைட் பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொன்று சைடும் பெரட்டி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். ரொம்ப நேரம் பொரிச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போது ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா இறால் பொரிஞ்சதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எல்லாராலையும் எடுத்துடணும். அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ப்ரான் 65 ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.